டு ஸ்கைஃபயர் சேனல். இன்னைக்கு நம்ம சில்க் த்ரெட்ல எப்படி வளையல் செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஃபெவிக்ரைல், உங்களுக்கு பிடிச்ச கலர் நூல், கத்திரிக்கோள், வளையல், அப்புறம் ஸ்டோன்ஸ். நம்ம த்ரெட்டை வந்து ஸ்கேலில் சுற்றி அதை கட்டி கட் பண்ணிக்கலாம். 20 சுற்று சுற்றுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நம்ம சுற்றுறது எல்லாமே 20 சுற்று தான் சுற்றணும், ஏன்னா அப்போ தான் ஈக்குவலாக வரும். நம்ம நூலில் ஃபெவிக்ரைல் போட்டு ஒட்டிக்கலாம். பேங்கிளில் அப்படியே சுற்றுங்க. நாங்கள் சுற்றுறோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் சுற்றணும். அது மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. உங்களுக்கு அந்த நூல் பத்தலைன்னா கூட இன்னொரு டைம் நூலை வந்து அதே மாதிரி ஸ்கேலில் சுற்றி மறுபடியும் நாங்கள் பண்ண மாதிரியே சுற்றிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேலில் சுற்றணும். உங்களுக்கு வந்து ஸ்கேல் வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து டேபிள்லேயே சுற்றிக்கலாம். அதே மாதிரி கழட்டி கட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே 20 சுற்று தான் சுற்றணும். எங்களுக்கு பாதியோடு நின்றுச்சு, அதனால் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் சுற்றுறோம். கேப் விடாமல் ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. நம்ம ஃபெவிக்ரைல் போட்டு ஒட்டி கட் பண்ணிக்கலாம். ஒரு பேங்கிள் ரெடி. இந்த மாதிரி எல்லா பேங்கிளும் சுற்றிக்கலாம். நாங்கள் வந்து இன்னொரு பேங்கிளை கோல்டன் கலரால் சுற்றுறோம். ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிட்டோம். இதே மாதிரி நாங்கள் இன்னொரு சின்ன வளையல் எடுத்து அதுலேயும் கோல்டன் கலர் சுற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக வளையலுக்கு மேலே வந்து நாங்கள் கம் போட்டு அந்த ஸ்டோன்ஸாக ஒட்டிடலாம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஒட்டிட்டோம், இப்போ கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பீட்ஸாக வந்து நடுவில் மூணு லைனாக ஒட்டிக்கிட்டோம். கீழே வந்து அதே ஸ்டோனை ஒட்டிக்கலாம். மேலே ஒட்டினோம்ல அதே ஸ்டோனை கீழேயும் ஒட்டிக்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி இன்னொரு வளையல் பண்ணிக்கோங்க. சின்ன கோல்டன் வளையலில் நாங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் தான் வைக்கிறோம், ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது. நாங்கள் வந்து
அந்த ஸ்டோன்ஸுக்கு நடுவில் நூல் வந்து சுற்றிக்கிறோம். நாங்கள் 5 சுற்று ஸ்கேலால் சுற்றி வந்து நடுவில் ஸ்டோனுக்கு நடுவில் நாங்கள் சுற்றுறோம். நாங்கள் நடுவில் ஸ்கை ப்ளூ கலர் நூலில் தான் எடுத்திருக்கோம். நாங்கள் இதை வந்து டிசைன்காக தான் வந்து வைக்கிறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என் கையில் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.